அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் சிஸ்டர். இந்த கோடை காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம தலையில தேய்க்கிறதுக்கு எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த இலை வந்து செம்பருத்தி இலை, மருதாணி இலை, கருவேப்பிலை இலை, செம்பருத்தி பூவு, கரிசனாங்கண்ணி இலை எல்லாம் போட்டு நிழல் காய்ச்சலா காய வச்சு ஒரு மூணு நாளைக்கு காஞ்சா போதும். மூணு நாளைக்கு நிழல் காய்ச்சலா காய வச்சு அரை லிட்டர் எண்ணெய்க்கு தேங்காய் எண்ணெய்க்கு இந்த மூணு கைப்பிடி இலையை போட்டு நல்லா காய்ச்சி சிம்பிளை வச்சு காய்ச்சணும். போக வர மாதிரி முதல்ல எண்ணெயை கடாய் சட்டியில ஊத்தி காய வச்சிடணும். சிம்பிளையே நல்லா புகை லைட்டா வர ஆரம்பிச்சோடனே இதுல மூணு கைப்பிடி அளவு அந்த எண்ணெயில போட்டு காய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் வச்சு காய்ச்சணும். காய்ச்சினோடனே அந்த இலையில எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில இறங்கிடும். இறங்கினோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எண்ணெயை ஆற வச்சிடணும். ஆற வச்சு ஆறினோடனே நம்ம பிழிஞ்சு இந்த சக்கையை போட்டுட்டு அந்த எண்ணெயை ஒரு பாட்டில வடிகட்டி வச்சுக்கிட்டு இந்த கோடை காலத்துக்கு நம்ம தலையில தேய்ச்சி வந்தா நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும். இந்த மாதிரி காய்ச்சினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு ஆற வைக்கணும்.